எனவே இப்பொழுது நாங்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்காக எங்களுடைய ஜமாலி ஹசரத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நீங்கள் தந்த கேள்விகள், அந்த கேள்விகளையே நீங்கள் எழுதி தந்த அதே முறையில் நான் இங்கு கேட்கிறேன். இந்த கேள்விகள் உங்களுடையது. ஆகவே இப்பொழுது நாங்கள் அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை இப்போது ஆரம்பம் செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸ்ரத் அவர்களே. வணக்கம். அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்விகள் பல. அதிலே முதலாவது கேள்வி, எங்களுடைய இங்கே வந்திருக்கின்ற சகோதரர் ஒருவர் வழங்கின கேள்வி தான் அந்த கேள்வி. அவர் எழுதி தந்திருக்கிறார், அல்லாஹ்வின் ஆரம்பமான படைப்பு அருமை நாயகத்தின் ஒளி என்பதுதான் உண்மை. ஆனால் இன்னும் சிலர் பிரகடனங்களை போட்டிருக்கிறாங்க. லெபனான் கொள்கையை பின்பற்றுகின்ற சிலவர் இதனை மறுக்கிறார்கள். இவர்களின் நிலை என்ன என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நூர் முந்தியதா அல்லது தண்ணீர் முந்தியதா என்ற கேள்வியைத்தான் அவர் இவ்வாறு எழுதியிருக்கிறார். இதற்கான பதிலை நீங்கள் தரவிட்டார். தாங்கள் சொன்ன இந்த லெபனான் வாயிலம் சொன்னீங்களே, அவங்களுக்கு நான் வச்சுக்கிற பேரு லெபனான் வஹாபிகள். அவங்க ஏன்னு கேட்டா, இவங்க ஒரு யூகத்தனம், யூகர்கள்ட ஒரு தந்திரம் இருக்குது, அந்த தந்திரத்தை தான் அவங்க கையாண்டாங்க. சுண்ணஞ்சமாத்த மக்களை எல்லாம் அவங்க சுண்ணஞ்சமா சொல்லி தங்கள் பக்கம் இருக்கிறாங்க. அதுக்கு அவங்க எடுத்துக்கொண்ட ஆயுதம் இஸ்திகாசா, வலிமார்களிடம் உதவி தேடுதல். இது கூடுங்கிறாங்க. ஆனால் வலிமார்கள் உதவி தேடுதல் அப்படிங்கிறத வஹாபிகள் எல்லாம் கடுமையாக இருப்பாங்க. இந்த லெபனான்வாதிகள் வலிமார்கிட்ட உதவி தேடலாமே, இஸ்திகாசா கூடுமே அப்படின்னு ஒண்ணு. சுன்னத் ஜமாத்தை சார்ந்த சில பேர் இதில் கவிழ்ந்து அவங்க பக்கம் போயிட்டாங்க. ஏன்னா அவங்க இஸ்திகாசாவை ஆதரிக்கிறாங்கிறனால. அந்த இஸ்திகாதாங்கிற ஒரு காரியத்தை வச்சு சுண்ணஜமாத்து மக்களையெல்லாம் தங்களுடைய வடிகட்டு வலையில விட வச்சுட்டாங்க. அதுல வடிகட்டு வலையில ஒண்ணுதான் இந்த பாயிண்ட். கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப படைப்பு அல்ல அப்படிங்கிறாங்க இவங்க. அப்போ முதல் முதலாக எதுக்கு படைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா தண்ணீர் தான். அதுக்கு பிறகுதான் சல்லல்லாஹு படைக்கப்பட்டாங்க. எவ்வளவு நச்சுக்கிறது பார்த்தீங்களா, நம்ம செல்லந்தாசு அவங்களுடைய ஒளி தான் முதல் முதலாக படைக்கப்பட்டது அப்படிங்கிறது தெளிவான ஆதாரம் இருக்குது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம செல்லந்தாசு அவங்கள்ட்ட கேட்குறாங்க, யார சொல்லா எதை அல்லாஹு தஆலா முதல் முதலாக படைச்சான்? அப்ப நம்பி செல்லந்தாசு பதில் சொன்னாங்க, யார் ஜாபிர், ஜாபிர் அவர்களே அவ்வளவுமா ஹலக்கல்லா நூறு நபிக்க, அல்லாஹ் முதல் முதலாக படைச்சது உங்கள் நபியுடைய பேரொழியை தான். இது முசல்லஃப் அப்துல்ல பதிவு செய்யப்பட்டது, தெளிவாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரொழி தான் முதல் முதலாக படைக்கப்பட்டது. அதுக்குதான் நம்ம எல்லாம் நூரே முஹம்மதியா அப்படி நம்ம சொல்லுவோம் அல்லவா, அதைத்தான் சொல்ல வரும். ஆனால் இன்னொரு ஹதீஸில் முதல் முதலாக படைக்கப்பட்டது தண்ணீர்னு வருது. அந்த முதல் அப்படிங்கிறது எப்படி விளங்கணுமோ அப்படி விளங்கணும், அது செய்யலை. உதாரணத்துக்கு காலை அமர்வு, மாலை அமர்வு, மாரியப்பெரும் மூன்று அமர்வு இப்படி நடந்துகிட்டு இருக்குதுல்ல. இப்போ ஒருவர் சொன்னாங்க, முதலாவதாக இந்த ஆலயம் உரையாற்றினார். இன்னொரு ஆலயம் சொன்னாங்க, இந்த ஆலயம் தான் முதல் முதலாக உரையாற்றினார். ஆனால் ரெண்டு பேரும் வேற வேறையா இருக்குது. ரெண்டு பேரும் சொல்றாங்க முதலாவதாக உரையாற்றினார்னு சொல்றாங்க. ஆனா அந்த ரெண்டு பேரும் வேற ஒரே நபரை சொல்லல, ஒரே நபர்கள் கிடைச்சாரு, பிரச்சனை இல்லை. இவங்க ஒரு ஆலயமா சொல்றாங்க, அவங்க ஒரு ஆலயமா சொல்றாங்க, இவங்க ரெண்டு பேருமே முதல் முதலாம் உரையாற்றினாங்க. எப்படி ரெண்டு சரியா தப்பா, ரெண்டு சரிதான், எப்படி முதன் முதலாக உரையாற்றினா ரெண்டு ஆலயம்னு ஒருவர் சொன்னார்ல, அது காலை அமர்வுல. இன்னொருவர் சொன்னார்ல, இந்த ஆலயம் தான் முதன் முதலையா முதன் முதலாக உரையாற்றினாரு, அது மாலை அமர்வு. அப்ப அமர்வுகள் வித்தியாசப்படும் பொழுது முதல் அப்படிங்கிற அர்த்தமும் வித்தியாசப்படுத்தும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதன் முதலாக படைக்கப்பட்டார்கள். எல்லாவற்றிலும் முதன் முதலாக. சரி, தண்ணீர் முதல் முதலாக வந்திருக்குத அப்படின்னு கேட்டா, அதற்கு பிறகு படைக்கப்பட்டது அல்லவா, அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது முதலாக அப்படின்னு வழங்க. அப்துல் காதிர் முதலாவதாக வந்தார். இன்னொரு சொன்னாரு, இல்லை
அப்துல் ஜப்பார் முன்னால் வந்தார் இல்லைன்னு சொன்னா பொதுவா முன்னா அப்துல் காதும் முன்னால் வந்தாரு அப்துல் ஜப்பாரும் முன்னால் வந்தாரு ரெண்டும் சரிதான் அப்துல் காதும் முன்னால் வந்தாருன்னா எல்லாவற்றையும் விட அவர் தான் பச்சை வந்தாரு அப்துல் ஜப்பார் அதுக்கு பிறகு வந்தாங்கல்ல அவங்கள கவனிச்சு பார்க்கும்போது இவர் பச்சை வந்தார் அப்படி அந்த மாதிரி அது பெரிய ஹதீஸ் இன்னும் ஒரு கேள்வி இன்னும் ஒரு சொல்லலாம் முதல் அணியில் இவர்கள் வந்தார்கள் முதல் சப்பிலே அந்த ரெண்டாவது சப்பிள் இருந்தாங்க அவங்களும் முத முதலாக தான் இருக்கிறாங்க அது அப்படின்னா எப்படி சரியாகும் எல்லா சப்பை உள்ளவும் முத முதலாக அமர்ந்தவர்கள் இவர்கள் அவர் ரெண்டாவது சப்பல் உள்ளவங்களையும் முதலாவதாக அமர்ந்தோம்னு சொல்லலாம் எப்படி அதுக்கு பின்னால் அமர்ந்திருக்கிறாங்கல்ல அவங்கள கவனிச்சு பார்க்கும்போது ரெண்டாவது சப்பல் உள்ளவங்க முன்னால தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி புரியலாம் அடுத்த கேள்வி ரஹ்மான் ஃபஸால் பிஹி கபீரா அல்லாவை பற்றி அறிந்தவர்களிடம் போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்று வாணி வந்திருக்கிறது அதே நேரத்தில் அவ்வளவு மாறிபத்துள்ளா நீங்கள் அடிப்படை அல்லாவை அறிவது என்பது இதெல்லாம் சரி அல்லாவை அறிவது எப்படி என்பதுதான் கேள்வி அல்லாவை அறிவது எப்படிங்கிறதுனாலதான் அல்லாஹ் சொன்னா அறிந்தவர்களும் போய் கேட்டு தெரிந்து வருங்கள் அப்படின்ட்டு எல்லாமே அறிவது எப்படி அவனுக்கு கேள்வி வருதுல்ல அதுக்கு அல்லாஹ் சொன்னா அது ரஹ்மான் பசல் பிஹி கபீரா அந்த ஞானம் யாரிடம் இருக்கிறதோ அவங்கள போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறேங்க இந்த கேள்விக்கு அந்த வசனம் தான் பதில் ஏன் அப்படி அல்லாஹ் அறிந்தவர்களும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னா எல்லார்ட்டும் போய் கேட்டா அல்லாஹை பற்றி தவறான விளக்கம் கொடுத்துருவாங்க அது உதாரணத்துக்கு இன்னைக்கு சொல்லலாம் வஹாபிகள் வஹாபிகள் எல்லாம் முஜஸ்ஸிமாக்கள் அந்த காலத்துல முஜஸ்ஸிமா அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்துச்சுங்க இறைவனுக்கு உருவம் கற்பித்தல் அப்படி ஒரு கூட்டம் இருந்துச்சு இன்னைக்கு வஹாபிகளும் முஜஸ்ஸிமாக்களா தான் இருக்கிறாங்க இறைவனுக்கு உருவம் உண்டு அரிசனா உட்கார்ந்துட்டு இருக்கான் அவனுக்கு கை இருக்கு கால் இருக்கு கண் இருக்கு என்னெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் என்ன அந்த அஜாமுல் ஜாஹிரியா காலத்துல அபூ ஜஹில்லாம் வழங்குனாங்கல்ல உருவம் கற்பித்து அதே தான் அவங்க கற்சிலைகளே வழங்கினாங்க இவர்கள் கற்பனை சிலைகளே வழங்கி கொண்டு இருக்கிறாங்க கற்பனையில ஒரு உருவத்தை கற்பித்து அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதனாலதான் இறைவன் சொன்னான் எல்லார்ட்டும் போய் கேட்டாதீங்க குரான் ஹதீஸ்னு சொல்லுகின்ற எல்லார்ட்டையும் போய் இந்த விஷயத்த போய் கேட்டாதீங்க அந்த ஞானம் எங்க இருக்குதோ அங்க போய் கேளுங்க பொதுவாக அப்படித்தானே நம்ம மளிகை ஜாமான் வாங்கணும் மளிகை கடைக்கு போவோம் ஏதாவது சாப்பிடணும் ஹோட்டலுக்கு போவோம் அதே போல மருந்து வாங்கணும் மெடிக்கலுக்கு போவோம் எது எங்க இருக்குதோ அங்கதானே போவோம் அந்த மாதிரி இறைவனை பற்றி ஞானம் தெரியுதா இருந்தா அந்த ஞானம் எங்க இருக்கிறதோ அதான் ஹபீலாங்கிற வார்த்தையை போட்டிருக்காங்க தான் அந்த ஞானம் உள்ளவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோங்க அவளுக்கு போய்தான் ஆகணும் இல்லைன்னு சொன்னா குர்ஆனுடைய பல வசனங்களுக்கு மீனிங் தெரியாம மீனிங் என்ன தெரியலாம் விளக்கம் தெரியாம இந்த உலகத்துல போயிருவோம் உதாரணத்துக்கு ஒக்கானல்லாஹும் பிகுல்லி ஷயின் முஹீதா அல்லாஹு தஆலா எல்லா பொருட்களையும் சூழ்ந்திருக்கு முதன்மையான அது வெளிப்படையானவன் அந்தரங்கமானவன் இந்த வெளிப்படையானவன் அல்லாஹ்ங்கிறது எப்படி புரிவது அல்லாஹ் சொல்றான் ரஹ்மான் பசல் பி சபீரா நீங்க அல்லாஹ் பற்றி தெரியணுமா அந்த ஞானம் உள்ளவர்களும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஆகவே தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறது அதற்கு அல்லாஹு தஆலா ஒரு வழியை காண்பிக்கிறான் அங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறங்க அவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நாள் சேகமாகிறோம் அப்படிங்கிறோம் இன்னும் ஒருவர் எழுதியிருக்கிறார் அவருடைய ஆதங்கம் கோபம் என்பவற்றை ஒரு நையாண்டித்தனமாக அந்த வேதனையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அல்லாஹ்வின் நிலையை அது தெரிந்தவர்கள் போல் சிலர் பேசிக் கொடுக்கிறார்கள் பீட்டிக் கொடுக்கிறார்கள் அருமை நாயகத்தை அல்லாஹ்வின் நிலையை குறித்து புகழாதீர்கள் என்று பேர் கூறுகிறார்கள் இப்படி சொல்லித் தருகின்றவர்கள் உண்மையிலேயே அவர்கள் சொல்லும் இந்த விடயம் உண்மையா பொய்யா என்பது அவர்களுக்கே தெரியாது இது உண்மையா பொய்யா என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிப்பாட்டுறீங்க அதனால இப்படி புகழக்கூடாது என்று அவங்க அந்த வஹாபிகள் கேட்கிறாங்க அதான் இந்த கோபத்தில் இருப்பாளா என்று கேட்டுக்கிறாங்க சரி அந்த வஹாபிகள் எல்லாம் அல்லாஹ்வை புரிஞ்சுக்கிட்டாங்களா
அல்லாஹ் புரிஞ்சிருந்தா தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கிறோங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்ப அல்லாஹ் பத்தி தெரியாம இருந்தா அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சிருக்கோங்கிறத எப்படி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு. அடுத்து இன்னொன்னு, அந்த வஹாபியர்கிட்ட நம்ம கேட்கறது, அல்லாஹ்வுடைய இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நீங்க வச்சுட்டா நீங்க போகலாதீங்க, நீங்க ஷிர்க் செஞ்சுட்டீங்க இப்போ. ஏன் அல்லாஹ்வுடைய இடத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கணும்னு நீங்க சொல்றீங்க. இப்போ உங்களை பொறுத்த மட்டும் அது ஷிர்க், நீங்க உங்களை விட்டுருங்க. நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கல, அதனால எதுவும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு தான் இப்ப பிரச்சனை, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்க தான் அல்லாஹ் இடத்துல வைக்கிறேன்னு சொல்றோம்ல, அல்லாஹ் வேற அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அப்ப எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, நாங்க தாராளமாக போடலாம். சரி, புகழ்றதுக்கு ஒரு வரையறை வகுக்கிறீங்கல்ல, எல்லை, இந்த எல்லையை தாண்டி நீங்க போறீங்க, அல்லாஹ் இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த எல்லை என்ன அதை நீங்க ஒன்று சொல்லி கொடுங்க. சொல்லிவிட்டா நாங்க எல்லையை தாண்டணுமா இல்லையாங்கிறத நாங்க உங்களுக்கு விளக்கிறோம். புகழ்றதுக்கு எல்லை அப்படிங்கிறீங்கல, நான் கேட்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹப்பத் வைக்கிறோம்ல, அதுக்கு ஏதாவது எல்லையில வச்சிருக்கீங்களா அதையும் சொல்லி கொடுங்க. இது வரைக்கும் நேசிக்கலாம், அதை தாண்டி நேசிக்க கூடாது, அப்படி ஏதாவது வச்சிருக்கீங்களா அதையும் நீங்க சொல்லிருங்க. உங்களுடைய கருத்து பிரகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா இருந்தாலும் சரி, வலிமார்களா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கிறோம் அப்படின்னு நீங்க சொன்னா உங்களுடைய எண்ண பிரகாரம் நீங்க ஷிர்க் செய்வீங்க, அந்த ஷிர்க்கை நீங்க விடுங்க. எங்களை பொறுத்த மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் வலிமார்களையும் அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் வைக்கவே கிடையாது. அதனால தாராளமாக நாங்க அவங்களை புகழலாம், அவங்கள்ட்ட நாங்க உதவி கேட்கலாம், இது வல்ல ஜாயிஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்படி சொல்லித்திருக்கின்ற நிலை என்ன அவங்கள அதை சுருக்கமா சொல்லணும். இப்படி அல்லாவுக்கு மேல போடாதீங்கிறவங்கள அவங்க சொல்ற அவங்களுடைய நிலை என்ன சுருக்கமா? அவர்கள் வந்து ஈமான் இல்லாதவர்கள் தானே. அல்லாஹ் யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஏதாவது போடும்போது இறைவனை உன்னை எவ்வாறு நீ புகழ்ந்து கொண்டாயோ அந்த புகழின் அடிப்படையிலே நீ இருக்கிறாய் ஸல்லல்லாஹு சொல்றது. செல்லல்லாஹு செல்லும் கூட அல்லாவை இப்படித்தான் நான் பரிபூர்ணமாக அறிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவன் சொல்ல, இறைவனே நீ எந்த நிலையில் இருக்கிறாயோ எந்த அமைப்பில உன்னை நீ புகழ்ந்து கொண்டாயோ அந்த அமைப்பிலே நீ இருக்கிறாய். எவ்வளவு அழகான வார்த்தை. அதனால இவ்வாறு இவர்கள் சொன்னால் ஈமான் என்றாலே என்ன ஒன்று புரியாமல் இருக்கிறார்கள், இஸ்லாம் என்றாலே என்ன ஒன்று புரியாமல் இருக்கிறார்கள், மறுமையிலே இப்படிப்பட்டவர்களால் நிச்சயமா சொல்லுவாங்க அல்லாஹ் யாருன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் வணங்குறேன்னு எப்படி சொல்லுவாங்க? குர்ஆனுக்கே மாற்றமாச்சு, உமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நீ அபுதூன் என்றால் நீ யாரிஃபூன், என்னை அறிந்து வழங்குவதற்கு தான் மனுஷனை படைச்சேன்னு அல்லாஹ் சொன்னான். இந்த வஹாபியன்னு அல்லாவே அறியலையே, படைக்கப்பட்ட நோக்கத்தையே அவங்க அடையலையில மறுபடியும் நிச்சயமா தோல்வி அடைவாங்க, சந்தேகமே கிடையாது. அடுத்த கேள்வி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத்தி நேரம் சொல்லி கொண்டிருக்க முடியும், ஆனால் வாங்குக்கு முன் செலவாத்து சொல்லக்கூடாது என்பது சம்பந்தமாக ஷாஃபி இமாம் அவர்களுடைய சில ஃபத்வாக்கள் இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். ஆனால் ஷாஃபி இமாம் பதிவுடைய அறிஞர்களையே ஊக்குவித்த அபிப்பிராயம் என்ன என்று அகலு சுன்னத்து போர்வையில் இருந்து கொண்டு ஷாஃபி மதுவபுடி இமாம்களின் சிலரும் பாதுக்கு முன் சலபாத்து விடயத்தில் அபிப்பிராய பேதம் இருந்ததாக கூறுகின்றனர். இது பற்றி அகலு சுன்னா அறிஞர்களினுடைய ஏகோபித்த முடிவு என்ன என்று கேட்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சலவாத்தை சொல்லுவதற்கு நேரம் காலம் என்றெல்லாம் மாற்றத்தில் சொல்லணுங்க, எந்த நேரமும் சொல்லலாம். சொல்லக்கூடாது என்றால் அந்த அல்லாஹ் குர்ஆனில் சொல்லணும், அல்லது அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொல்லணும், இந்த நேரத்தில் சொல்லுங்க இந்த நேரத்தில் சொல்லாதீங்கன்னு. இப்போ தொழுகைக்கு சொன்னாங்க இந்த நேரத்தில் சொல்லாதீங்க அப்படின்ட்டு, தடுக்கப்பட்ட நேரத்தில் தான் நம்ம சொல்ல மாட்டோம். சுழி உதிக்கிற நேரம், நடுவுச்சல் இருக்கிற நேரம், மறைந்த நேரம் நம்ம சொல்ல மாட்டோம். அதேபோல் நஃபிலான தொழுகைகளை சுபுக்கு பிறகு சூரியன் உதிக்கிற வரைக்கும், அசலுக்கு பிறகு சூரியன் மறையிற வரைக்கும் சொல்ல மாட்டோம். ஏன் நபி ஸல்லல்லாஹு தடுத்துட்டாங்க, மற்ற நேரங்களை சொல்லுவலாம். நோங்க அப்படித்தான், அவங்க தடுத்த நாட்கள் வைக்க மாட்டோம். இரண்டு பெருநாட்கள் செக்குடைய நாள், அது ஐயாமு தஷ்ரீகுடைய நாள், நோங்க வைக்காதீங்கன்னு நம்ம செலவாரம் சொன்னாங்க, அந்த நாள் நம்ம வைக்க மாட்டோம், மற்ற நாளில் வைப்போம். அந்த மாதிரி செலவாத்துக்கு சொன்னாங்களா அவங்க? ஏதாவது குழுவில் இருக்கா, அதீதத்தில் இருக்குதா, இந்த நேரம் சொல்லுங்க என்ன சொல்லாருன்னு. சல்லு அணைகி வசல்லோ தஸ்லீமா எல்லாம் சொல்லிட்டான். நீங்க நபி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு செலவா சொல்லுங்க சாமும் சொல்லிட்டான், நேரத்து குறிப்பிடல. எல்லா நேரமும் கூடும், பாங்குக்கு முன்னாலும் கூடும், ஏன் ஆகமாக்கப்பட்ட நேரத்தான் அது இருக்குது. ஒரு நாள் சொல்றாரு இல்ல இல்ல பாங்கு முன்னாலும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா, அவரு தான் குர்ஆனுக்கும் ஒரு செய்கிறார், குர்ஆனுக்கும் மாறு செய்கிறார்,
குர்ஆனுக்கு எதிராக நிற்கிறார். ஏன்னு கேட்டா அல்லாஹ் குர்ஆனில் யா ஐயுஹல்லதீன ஆமனு லா துஹர்ரிமு தய்யிபாத்தி மா அஹல்லல்லாஹு லகும். இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கினத ஹராம் ஆக்காதீங்க என்று அல்லாஹ் சொன்னான். இப்போ மார்க்கத்துக்கு முன்னாலே சலவாத்து சொல்றது அப்படிங்கிறது மார்க்கத்துல ஹலால் ஜாயிஸா இருக்குது. ஒரு ஆள் கூடான்னு சொன்னா ஹலால அவர் ஹராம்ங்கிறாரு. இந்த வசனத்தின் பிரகாரம் முரம்பட்டாரு மிகப்பெரிய குற்றவாளியாக கருதப்படுவார். ஏன்னா பட்ட வர்த்தனமா மீறினாலே அந்த வசனத்தை. அதே போல அல்லாஹ் கூட சொன்னா இடைமறிப்பதற்கு மன்னிக்க வேண்டும். பாங்குக்கு முன் செலவாத்து கூறுவது கொடுமா கூடாதா என்று நாங்கள் செலவாத்து சொல்லாமல் கால சொல்ல முடியாது என்பதனால் இன்னும் இரண்டே நிமிடங்கள் இருக்கிறனால் செலவாத்துடன் அதன் பாங்குக்கு பிறகு அதானுக்கு பிறகு இந்த கேள்வியை தொடர்வோம். மன்னிக்க வேண்டும் கொடுத்திருக்கிறீர்கள். செயலும் சொல்லும் ஒன்றாக இருக்குது. صلى الله على النبي صلى الله على الرسول صلى الله على حبيبي محمد أفضل الرسول صلى الله على النبي صلى الله على الرسول صلى சொல்லுவது அதாவது சலவாத் சொல்வது ரெண்டுமே சலவாத்தும் சலாமும் சொல்லுவது அப்படிங்கிறது தான் நம்முடைய நிலைப்பாடுங்கிறத நம்மளுடைய செயல் மூலமாக காமிச்சிருக்கிறோம். சரி, இன்னைக்கு வேணாம் அப்படிங்கிறாங்கல்ல, ஒன்று கூடும் சொன்னா அதுக்கு ஆதாரம் கூடுங்கிறது கூட ஆதாரம் தேவையில்லை. ஏன் விரும்பினா செய்யலாம், விரும்பினா செய்யாமல் இருக்கலாம். கட்டாயம் செய்யணும்னு சொன்னா ஆதாரம் வேணும், அதே செய்யக்கூடாதா அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு ஆதாரம் வேணும். இப்ப இந்த மகாவிலங்களை பத்தி கேட்பாங்க, நம்பி செல்லாத செல்லும் வாங்குக்கு முன்னால செலவாக சொல்லணும்னு சொன்னாங்களா, சொல்ல எங்க நீங்க செய்வீங்க அப்படின்னு கேட்கிறாங்கல்ல. ஏன்னா அவரு ஒரு வசனாரு மகாத்தாக்கும் ரசூலும் பகுதி ரசூல் செலவு ஆலோசனை ஏதோ கொண்டு வந்தாங்களோ அதை எடுத்துக்கிறேங்கன்னு கேட்டது. அப்ப சொல்லலையில ஏன் சொல்றீங்க என்று கேட்பாங்க. நம்ம சொல்லணும், ஏப்பா பாதுவணி பாட்டியில அந்த வசனத்தை தொடர்ந்து ஓது அப்படி ஓது. அதுக்கடுத்து என்ன வருது, அல்லாஹ் தன்னுடைய செயல்ல ஒன்னையும் கூட்டிக்கிட்டாங்க, மலக்குமாருடைய செயல்ல ஒன்னையும் சேர்த்துக்கிட்டாங்க, அப்படி நல்லதாம்பா. அதே நேரத்தில் நீ செலவாத்து சொல்லாம வச்சுக்க கட்டவனா. ஏன் அல்லாஹ் தன்னுடைய செயலிருந்தும் மலக்குமாருடைய செயலிருந்தும் ஒண்ணு ஒதுக்கிட்டாங்க, அது ஒண்ணு சேர்க்கலையில அழகா பட்சம் உண்மையா இருந்தாங்க, அது யாரும் மறக்க முடியுமா. சரி, இவங்க செலவாத்து வேணாம் செலவாத்து வேணாம் அப்படிங்கிறாங்க பாங்குக்கு முன்னால. ஆனா அவர் என்ன செய்வாரு, அல்லாஹ் அப்பர் சொல்றதுக்கு முன்னால மயக்கப்படுங்க சொல்லிட்டு அல்லாஹ் அப்பர்ன்பாரு. இப்ப என்ன அல்லாஹ் அப்பர் சொல்லணும்னாலும் மயக்கப்படுங்கன்னு ஹதீஸ்ல இருக்கா. வாங்கி கண்டால் முன்னால எதுவும் வரக்கூடாது, மயக்கப்படுங்கிறது எப்படி வந்து தேடி சொல்றீங்கல்ல. பாங்குக்கு முன்னால அப்படிங்கும் பொழுது பிரச்சனை இல்லைன்னு வழங்குறீங்க. அப்படி சொல்லலாம் அல்லாஹ் அப்பர் சொல்லி தந்தாங்க. நீங்க அல்லாம சொல்லி அல்லாவில இருந்து ஆரம்பிக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஏன் சப்ஜெக்ட் என்ன, செலவாத்து பாங்கிலே உட்பட்டதா அல்ல பாங்குக்கு முன்னாலே சொல்லலாமா அப்படிங்கறதான சப்ஜெக்ட். வாங்கிலே உட்பட்டதா இல்லையான்னு சொன்னா நாங்களும் சொல்லுவோம் வாங்கிலே உட்பட்டதா இல்ல, வாங்குகிற அல்லாஹ் அக்பர் தான். இப்ப சப்ஜெக்ட் என்ன, வாங்குக்கு முன்னாலே சொல்லலாமா அப்படிங்கறது தான். வாங்குங்கிறது அல்லாஹ் அக்பர் முன்னாலே சொல்றோம், அதே நீ பாங்கோட போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிற பாங்குக்கு முன்னால் முடிஞ்சு போச்சு, அது வேற இது வேற. அதனால பாங்கு முன்னாலும் சொல்லாங்கிற ஷாஃபி மதுவுடைய கிதாபுடைய எல்லாம் இருக்குது, சுண்ணத்திலே இருக்குது. சஃபீனத்துல் அசரான் கிதாபுல இன்னொரு பாயிண்ட் இருக்குது, காமத்துக்கு முன்னாலும் செலவாத்து அப்படின்னு. அதனால தமிழ்நாட்டுல சுன்னஜமாத்து பள்ளியாசல்லாம் காமத்துக்கு முன்னாலே செலவா சொல்லுது காமத்து சொல்லுவாங்க சில இடங்கள்ல.
நான் இம்மாமா இருக்கிற பள்ளி ஆசிரியர் அப்படிதான் நடக்குது இம்மாமத்து முன்னாலும் செலவாது அப்புறம் அதே சத்தியத்து ஆசிரியரால் எழுதிட்டு இன்னும் சொல்ல போனா அதே நீங்க கட்டாயப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்ல கேட்பாங்க சொல்லலாம் சொல்லாமல் இருக்கலாம் தானே இல்ல கட்டாயம் சொல்லணும் அப்படிங்கிறது அது காரணம் இருக்குது நாங்க சுன்ன ஜமாத்தா வகாபேங்கிறத எப்படி காமிக்கிறது அதனாலதான் நாங்களும் செலவா சொல்லாமல் வகப்பில போயிடுவோம் இல்ல நாங்க செலவா சொல்லுவோம் சுன்ன ஜமாத்து எங்களை நாங்கள் அடையாளப்படுத்துவதற்கு நாங்கள் கட்டாயம் சொல்லித்தான் ஆகும் அப்படிங்கிறதுதான் அப்ப நீங்க சொல்லக்கூடாதுங்களாம் ஆதாரத்தை கொண்டு வாங்க நான் நிறுத்திடுறோம் தயாராக தான் இருக்கிறோம் கொண்டு வாங்க நாங்கள் கடமை கட்டாயம் கூட சொல்லவே கிடையாது சொல்லலாம் கிடையாதுதான் அது இல்லைன்னு சொல்லுங்க அது அழுகதே கிடையாது ஏன் மாட்டு உங்க கையில ஒப்படைக்கப்படலை ஒண்ணு ஹராம் ஹலான்னு சொல்றதுக்கு ஒரு நபி வந்தான்னு சொல்லணும் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியான கூடான்னு சொல்லிட்டு போல நீங்க இன்னைக்கு உட்காந்துருந்து இது ஹராம் அது ஹராம் எப்படி சொல்லலாம் நீங்க ஆக்கி கொள்ளார்களா என்று அதுக்கு முற்றிலும் பொருத்தமானவர்களா சொல்லுங்க உங்க மனோச்சர் கூடான்னு சொல்லாதீங்க நீங்கள் முத்தரப்பா சொல்கின்றீர்கள் குறைக்கின்ற ஆசிரியர்கள் குறைத்துக் கொண்டு போட்டும் செய்கின்ற நாங்கள் செய்து கொண்டு போகணும் என்றதை சூசகமாக சொல்லிவிட்டீர்கள் அவர்கள் என் கருத்து இப்பொழுது இன்னும் ஒன்று சைத்தான்கள் வேதம் ஓதுகின்றது என்கின்ற அடிப்படையில இவர் விவகாரமான முறையில தான் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் இல்மை கற்ற ஆளுங்கள் கூட அருமை நாயகத்திற்கு ஜகாத்து கடமை அவர்கள் ஜகாத் கொடுத்தார்கள் என்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் நபியல் நாயகத்தை பார்த்து குல்யாபாதி நாயகமே உங்கள் அடிமைகளுக்கு என்று திருவசனம் தொடங்குகிறது அடிமைகளுக்கு எஜமான் ஜகாத்து கடமையாகுமா என்று இவர் விவரம் தெரிந்து விவகாரமாக கேட்டிருக்கிறார் இவருக்கும் நீங்க விவரமாக பதில் தரணும் அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜகாத்துடைய நிசாபு அந்த அளவு வந்துட்டா தங்கமோ வெள்ளியோ அப்ப வந்துட்டா ஜகாத்து கொடுப்பது அவங்களுக்கு கடமையா சில பேர் கடமை என்கிறார்களே அது சரியா அப்படிங்கிறது அந்த கேள்வியுடைய சுருக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜகாத்து கடமையாகாது ஏன்னா ஜகாத்து கடமையானா மற்றவங்களுக்கு தான் கொடுக்கணும் ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும் அந்த எட்டு கூட்டத்தை பற்றி சொல்லலாம் எட்டு கூட்டத்தை பற்றி சொல்லணும் ஆனால் முஸ்லீம்களுக்கு தான் கொடுக்கணும் எட்டு கூட்டமும் முஸ்லீம்களாக இருக்கணும் அவங்களுக்கு தான் கொடுக்கணும் மனிதர்கள் எல்லோருமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார் ஒரு எஜமான் தன் அடிமைக்கு ஜகாத்து கொடுக்கக்கூடாது இது மார்க்க சட்டம் இது எந்த மதமுடைய இமாம்களாக இருந்தாலும் போய் கேளுங்க கொடுக்கக்கூடாது ஏன்னா ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது ஒரு பிள்ளை தன் தாய்க்கு கொடுக்கலாமா ஜகாத்து கொடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் தாய்க்கோ பிள்ளைக்கோ மகனுக்கோ மாலு கொடுத்தா அந்த ஜகாத் அவங்ககிட்ட தான் இருக்கே தவிர வெளியே போகலை மானு கொடுத்தா அவங்ககிட்ட தான் இருக்கு தாய்க்கு கொடுத்தா அவங்ககிட்ட தான் இருக்கு வெளியே போகலை அதனாலதான் கொடுக்கக்கூடாதுன்னு மாற்றம் சொல்கிறது மற்ற சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கலாம் அது நல்லது அதுவே ஒரு விஷயம் நான் சொல்றது தந்தை தாய் அதே போல மகன் மகள் பேரன் பேத்தி இது இவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க வாரிசு தாரவங்க இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அதே போலதான் ஒரு எஜமான் அந்த இப்ப இந்த எஜமான் அடிமைங்கிறது இப்ப நம்ம காலத்துல இல்லைங்க அப்படி செல்லதானுடைய காலத்துல இருந்தது குர்ஆன் இறங்கிய நேரத்துல எல்லாம் அந்த நிலைமை இருந்தது இது முற்றிலும் நீக்கப்பட்டு விட்டது இப்ப உலகத்துல எஜமான் அடிமைன்னு இல்லை கொத்தடிமைன்னு சில இடங்கள்ல இருக்கிறாங்க அந்த ரேட் பேசிடுவாங்க இத்தனை வருஷத்துக்கு நீங்க வேலை செய்யணும் அப்படி அத்தனை வருஷத்துக்கு அவன் வெளியே போக முடியாது எழுத முடியாது ஆனால் ரேட்டு பேர் வேலையாடாது ஒரு கொத்தடிமைகள்னு பேர் அந்த குறிப்பிட்ட வருடம் முடிஞ்சதாக ஊருக்கு போயிடுவாங்க இது தமிழ்நாட்டில் அது ஆந்திரா பகுதியில் இந்தியாவில் சில இடங்கள் நடக்குது ஆனால் சட்டப்படி கூடாது அரசாங்க சட்டப்படி கூடாது நடந்துகிட்டு இருக்கு இந்த கொத்தடிமைகள்ங்கிறது வேற அடிமைகள் அப்படிங்கிறது வேற அது ஒரு செல்வம் மாதிரி அந்த காலத்து இருந்தது இப்போ ஒரு எஜமான் தனக்கு கடமையான ஜக்காத்தை தன் அடிமைக்கு கொடுத்தான்னு வச்சுக்கிறதுனால அடிமையினுடைய செல்வம் எஜமானருக்கு தான் சொல்லுவோம் ஒரு அடிமை வெளியே போய் வேலை பார்க்கறாருன்னு வச்சுக்கிறேன் வேலை பார்த்து சில காசு சம்பாதிச்சாரு வந்தவொடனே எஜமான போய் கொடுத்துடணும் ஏன்னா அடிமையின் செல்வம் எஜமானருக்கு அதனாலதான் எஜமானர் அடிமைக்கு ஜகாத் கொடுக்கக்கூடாது ஏன் அடிமைக்கு கொடுத்தா அந்த ஜகாத் மூலம் மறுபடியும் எஜமானது தான் வரு இவர் எந்த ஜகாத் கொடுத்தாரு இது கூடங்கிற மார்க்க சட்டம் இப்ப பாருங்க உலக மனிதர்கள் அத்தனை பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிமைகள்
அப்படிங்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னதூ மின் ரஹ்மத்தில்லாஹ். இந்த இடத்துல எனது அடியார்களே என்று நபி அவர்களே நீங்கள் கூப்பிடுங்கள். குல் நபி அவர்களே நீங்க கூப்பிடுங்க மக்களை, யா இபாதி என்னடியார்களே. அப்படி பார்த்தா இந்த வசனத்தின் பிரகாரம் நாமெல்லாம் அடிமைகள் செலவாச்சா பொழுது அவங்க எஜமானு அவங்க சக்காத்து கடமையான அவங்க நம்மகிட்ட தான் தரணும். நமக்கு வந்தா அந்த பொருள் அவங்களுக்கு தானே போய் சேரும். எப்படி போடும் செலவாச்சன அவங்களும் இப்படி கொடுத்துருக்கல. செலவாச்சன யாராவது பார்த்தானா கடன் இருக்கான்னு கேட்பாங்க. ஆமா இருக்குன்னு அந்த பொருட்கள் நான் எடுத்துன்னு சொன்னாங்கன்னா அது செலவாச்சன பொருட்கள். அதே போலதான் இந்த விஷயம். ஆகவே தான் ஜகாத் கொடுக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இல்லை. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநேகமாக அப்துல் ரசூல் என்று பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பது இதன் மூலமாக குலாம் ரசூல் குலாம் ரசூல். ஆகவே இந்த பேரில் எந்த ஷிருக்கோ எந்த கிறுக்கோ இல்லை என்பது நாங்கள் இதன் மூலமாக அறிய முடிகிறது. அதே நேரத்தில் அஹல் பைத்துக்களுக்கு ஜகாத்தும் சதக்காவும் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அகிலபைத்த விஷயத்துல மௌலானா அவங்க கேட்டுக்கிறாங்க, அகிலபைத்தர்களுக்கு ஜகாத் கொடுப்பது கூடாது, வாங்குவது அவர்களுக்கும் கூடாது. ஒரு ஆள் ஜகாத்து கொடுக்கிறாரு, அகிலபைத்த போய் கொடுத்தான்னு வைங்களேன், இவர்களுடைய ஜகாத்து செல்லாது. அவங்க அகிலபைத்த வாங்கிட்டா அவங்களுக்கும் அது அவமானது அல்ல. ஏன் அப்படின்னு கேட்டா ஜகாத் என்பது ஒரு கழிவு பொருள். நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, உங்கள் செல்வத்திற்கு நீங்கள் ஜக்காத்து கொடுத்துட்டா மீதம் இருக்கிற உங்கள் செல்வம் தூய்மை அடைகிறது. அதுக்காக தான் பேரு ஜக்காத்து. ஜக்காத்து என்றாலே தூய்மைப்படுத்துதல் தானே. அப்போ இது ஒரு கழிவு பொருளாக ஆகிறது. நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இது ஒரு அழுக்கு பொருள் அப்படின்னாங்க. ஆனால் அகில பைத்து வந்து தூய்மையானவர்கள். அகில பைத்தி தஹீரக்கும் தத்ஹீரா என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாரு. இன்னமா யுரீதுல்லாஹு லியுதீஹிப அன்கும் அல் ரிஜ்ஸ் அகில பைத் ும் தத்துகிறா. செல்லதார் சொல்ல குடும்பத்தினர்களே உங்களுடைய மாசுகளை நீக்கி அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்தவே விரும்புகிறான். அப்போ அது அவங்க தூய்மையானவர்கள். ஜகாத் அழுக்கு பொருள். அழுக்கு பொருள் அவங்களுக்கு தகுதியானதல்ல. ஆகவே வாங்கக்கூடாது. செல்லாசன் சொல்லிட்டாங்க. ஏன்னா ஹசன் அலி அல்லாஹ் ஒன்று ஒரு சமயத்தில் ஜகாத்தாக வந்து பேரீச்சம்பழத்தை ஒன்று எடுத்து வாயில் வச்சுட்டாங்க. நம்பி செல்லதார்ச்சல் அவர் உடனே சொன்னாங்க, டீஹ் டீஹ் துப்பிருங்க துப்பிருங்க அப்படின்ட்டாங்க. துப்பிட்டாங்க அவங்களும். அவங்க சிறப்புள்ள தானே ஹசன் அலி அல்லாஹ். உபயோகப்படுத்தப்படுது சாதாரண தர்மத்திற்கும் உபயோகப்படுத்தப்படுது. மார்க்கத்தில் வார்த்தை உதாரணத்துக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சதக்காங்கிற வார்த்தையை ஜகாத்துக்கு தான் யூஸ் பண்றான். இன்னம சதக்கா துலில் ஃபுகராஇ வல் மசாகின் அப்படி வசனத்துல ஜகாத்தை தான் அல்லாஹ் சொல்ல வர்றான். அவன் கொண்டு வந்த வார்த்தை சதக்கா. ஹதீஸ்ல அப்படி இருக்குது, ஜகாத்துங்கிற சொல்லப்பட வேண்டிய இடத்துல சதக்கானே இருக்குது. அதனால ஜகாத்துக்கு இந்த ரெண்டு வார்த்தையும் யூஸ் பண்ணப்படுது. இது அல்லாம சாதாரணமா தான தர்மம் செய்வோம் அல்லவா, ஏழைகளுக்கு தர்மங்கள் செய்வோம் அல்லவா, அதுக்கு சதக்காங்கிற வார்த்தை யூஸ் பண்ணப்படுது நம்ம மார்க்கத்துல. அதனால ஜகாத் அப்படிங்கறதுதான் நம்ம வந்து கூடாதுங்கிறோம். சாதாரண தர்மமா இருக்குதுல்ல அந்த தர்மமோ அல்லது ஹிபா அந்த நன்கொடையோ ஹதியா ஹதியாவோ இவைகளை எல்லாம் சலதா வளர்ச்சியர்களுடைய குடும்பத்திற்கு தாராளமா கொடுக்கலாம். இன்னும் ஒரு கேள்வியை அனுப்பி இருக்கிறார். அல்லாஹு தஆலா தனது பிரதிநிதியாக கலீஃபாவாக மனிதனை அனுப்பி இருக்கிறேன் படைத்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். இதற்கும் வகுத்தத்தின் வுஜூதுக்கும் தொடர்பு ஏற்படுத்த முடியுமா என்று கேட்கிறார்கள். தொடர்பு ஏற்படுத்த முடியும். ஏன்னா
இறைவன் சில காரியங்களை செய்யறான், மனிதர்கள் மூலமாக தானே செய்யறான். மனிதர் மூலமா செய்யும் பொழுது இந்த மனிதர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கலீஃபாக்கள் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னான், இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி கலீஃபா, மண்ணுலகிலே நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எனது பிரதிநிதியாக அமைக்க போகிறேன் என்று. அவங்கள மட்டுமல்ல, அவங்களுடைய பிள்ளைகளான நாம் எல்லோரும் அப்படித்தான். இது அல்லாம ஸ்பெஷாலிட்டி அதிகாரம், அல்லாஹ்வுடைய அதிகாரம், அந்த அதிகாரத்தை நிறைவேற்றுவதற்கும் நல்லோர்களான வலிமார்களை தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறான். எல்லாத்தையும் எல்லார் மூலமாக நடத்துறது இல்லை. இப்போ நல்லடியார் விஷயத்தை சொல்லிட்டு பத்து வச்சு பிறகுதான் சாலிஹாத்தி அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டு நல்வணக்கம் செஞ்சாங்கல்ல அவங்களைய நான் அல்லாஹ் இந்த மண்ணுலகிலே தன்னுடைய பிரதிநிதியாக ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்துல என்னென்ன அதிகாரம் செலுத்தலாம், மழை பொழிவு வைப்பது, ரிசர்வ் கொடுப்பது, உலக நிர்மாணம், சூரியன், சந்திரன், கிரகணம், பூமி எல்லாம் சுற்றி வருவது, எல்லாம் எவ்வளவு பெரிய இயக்கம் நடைபெறுது, அல்லாஹ் தானே செய்யறான். இதை தனது பிரதிநிதிகளை வச்சுதான் செய்யறான். அந்த பிரதிநிதிகள் யாரு? வலிமார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், இந்த வலிம நல்லடியார்களை எனது பிரதிநிதியாகும், என் காரியத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக. சாதாரணமா முடியாததை அல்லாஹ் செய்யறது யாரை வச்சு? வழிபாடு வச்சுதான். அப்படிங்கிறான், இந்த மண்ணுலகம் இருக்கிறதே அதற்குடைய வாரிசுதாரர்கள், உடைமைக்காரர்கள் வருமார்கள். நல்லா சொல்றான், உலகமே அவங்களுடையது, அவங்க தான். சிலதான் சொல்லிட்டாங்கல்ல, சில நல்லடியார்கள் இருப்பாங்க, அவங்க மூலமாகத்தான் கஷ்டங்கள் நீங்கும், அவங்க நீங்கும், அவங்க மூலமாக தான் துன்பங்களும் கஷ்டங்களும் நீங்கும், அந்த நல்லடியார் மூலமாகத்தான் மழையும் பொழியும் என்று சில அபுத்தார்கள் அப்படின்னு படிக்கிறது, அவன் சுத்தம் பண்றது எல்லாம் அல்லாஹ் தான் செய்யறான். இவன் யாரை வச்சு செய்யறான்? தாய் தந்தை வச்சு செய்யறான். இப்ப தாய் தந்தை அல்லாஹ்வோட கலீஃபா தானே, அல்லாஹ் வந்து செய்யறான், அந்த பிள்ளையின் தாய் தந்தையை வச்சு செய்யறான். அதே போல ஒரு இளைஞருக்கு பெற்றோர்கள் இருக்கிறாங்க, முடியாம இருக்கிறாங்க, அவங்களை கவனிக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், சம்பாதித்து கொடுக்கணும், ஹாஸ்பிட்டல் போய் காமிக்கணும், இது எல்லாம் அல்லா தான் அவங்களை செய்யலாம். ரிசு கூட அல்லா தான், சிப்பா கூட அல்லா தான். யார் மூலமா இப்ப செஞ்சுட்டு இருக்கான்? பிள்ளை மகன்கள் மூலமா செய்யறான். இப்ப மகன்கள் அல்லாவுல கட்டுப்பாக்குறோம். அதே போல அல்லாஹ் தான் குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், அல்ல குர்ஆன் சொல்றான், ரஹ்மான் தான் குர்ஆனையும் கற்றுக் கொடுத்தான். இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு குர்ஆன் கற்றுக் கொடுக்கறது யாரு? உஸ்தாதுமார்கள். நம்ம பிள்ளைகளாம் பள்ளிக்கு அனுப்பிடுறோம், மாசாவுக்கு உஸ்தாதுமார் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அல்லாஹ் தான் சொல்லிக் கொடுக்குறான், உஸ்தாத் மூலமாக அல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறான். இப்போ உஸ்தாது அல்லாஹ்வுடைய கலீஃபாக இருந்து அந்த காரியத்தை செய்யறாரு. டாக்டர்கள் அப்படிதான், அல்லாஹ் தான் ஷிஃபா கொடுக்குறான், ஆனால் டாக்டர் தான் மருந்து தர்றாங்க, ஊசி குத்துறாங்க, எல்லாம் செய்யறாங்க. இப்போ அல்லாஹ் தன்னுடைய காரியத்தை ஒரு டாக்டர் மூலமாக வாங்குகிறான். அப்படியான இந்த டாக்டரை அல்லாஹ்வுக்கு கலீஃபா வாங்க போயிருக்கிறார். அதனால மனித சமூகம் எல்லாம் அல்லாஹ்வுடைய கலீஃபாக்கள் தான். வாகத்து உஜூத் தொடர்பு இருக்கிறதா? இருக்கிறது. எப்போ? இப்படி மகன் தந்தைக்கு செய்யும் பொழுதோ, தந்தை பிள்ளைக்கு செய்யும் பொழுதோ, டாக்டர் வியாதியாளருக்கு செய்யும் பொழுதோ, இப்போ எல்லாம் அல்லாஹ் தான் செய்யறான். ஏன் ரப்ப செய்யறான்? இவங்க மூலமா செய்யறான்னு நினைச்சுக்கவேங்க. நன்றி சத்தவர்களே. இங்கே வலைக்கம் அங்கே போடப்பட்டிருக்கிறது, எல்லா பொருட்களும் ஒன்றிலிருந்தே வெளியாகின, அவை அனைத்தும் ஹக்கின் பகுதிகளே, சம்பூர்ணமானது அன்று. இது ஒன்றே போதும் பகுதத்தில் வுஜூதுடைய உள்ளமையை விளங்கிக் கொள்வதற்கு. இப்போது நாங்கள் எங்களுடைய விழாவின் சரதாசனுடைய புகழ் பாடலை சொல்ல இருக்கிறோம். எல்லா பொருட்களும் எஜமானாக சரதாசன் அவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் பலர் சரதாசன் அவர்கள் உழைக்காமல் சரதாசன் எல்லாம் தோழர்களிடம் வாங்கி வாங்கித்தான் சாப்பிட்டார்கள் என்கின்ற அடிப்படையிலே பேசிக் கொண்டிருக்கின்ற சில வேதனையான விஷயங்களும் இருக்கிறது. சரதாசன் அவர்கள் யாரிடம் தேவையற்றவர்கள், அந்த கண்ணுடி நாயகத்தை அறியும் விதத்தில் அறிய வேண்டும். எனவே சரதாசன் அவர்கள் மீது செலவாக்கி வைப்போம்.
صلوا على الحبيب